அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்விற்கான டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தொம்போதுலேருந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் இரண்டு வேலைகளில் தேர்வு நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க அந்த தேர்விற்கு அந்த இருபத்தொம்பேதிக்கு ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு தேர்வுக்கான சரியான கால அட்டவணை அதாவது எந்தெந்த பாடங்களுக்கு என்ன டேட்டில் எந்த செஷனில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து அலட்சியமாக தான் இருக்கீங்க ஏன்னா இதை வந்து போஸ்ட்போன் ஆகுமா ஒமைக்ரான் வந்து இப்போ அதிகமாகிட்டு இருக்கிறதால நிச்சயமாக இப்போ வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அந்தளவுக்கு சரியாக படிக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இதை கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்க அப்படி இருக்கவே கூடாது நிச்சயமாக அதே தேதியில் வந்து தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்ட்டு தான் நம்ம அந்த நோக்கத்தால் தான் நம்ம படிக்கணும் மொழியை அது தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாது அது மாதிரி எண்ணங்கள் இருந்தால் தயவுசெய்து அதெல்லாம் மறந்துட்டு நம்மளுக்கு இருபத்தொம்போது தான் தேர்வு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் நினை நினைவில் வைத்து கொண்டு படிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போவும் அந்த மாதிரியான சிந்தனைகள் வரவே கூடாது நம்மளுக்கு நம்ம வேலை வாங்கி தான் ஆகணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்வுக்கான நம்ம அட்டவணை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஷெடியூல் ஆகிருக்கு ஆன்லைன் முறையில் தேர்வு நடத்த போகிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டி நம்மளுக்கு ஆன்லைன் முறையில் தான் தேர்வு வந்து நடைபெற்றது ஓரளவு அதில் எழுதினவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்திருக்கும் இப்போ புதிதாக தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் வந்து ஆன்லைன் முறை அப்படிங்கிறதால அது ஒரு பெரிதான விஷயமாக இருக்காது உங்களுக்கு மிக எளிமையாக தான் இருக்கும் அதற்கு வந்து நம்மளுக்கு மாதிரி தேர்வு வந்து டிஆர்பி வெப்சைட்லே கொடுப்பாங்க ஏற்கனவே பாலிடெக்னிக் டிஆர்பிக்குமே தேர்வுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து மாதிரி தேர்வுக்கான லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் போயிட்டு நம்ம ஒரு இருபத்தஞ்சி வினாக்கள் இடம்பெற்று இருந்து அதில் எப்படி அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறத அதிலே தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க நீங்களும் நிச்சயமாக அது நம்ம இன்டிமேஷன் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்மளும் ஒரு டெமோவாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணி காட்டுறேன் ஒன்றும் ஒரு பெரிதான விஷயங்களாக இருக்காது ஜஸ்ட் வந்து நம்ம நீங்கள் அது அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கவே தேவையில்லை ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதால நிறைய பேர் வந்து புதிதான அனுபவமாக இருக்கும் ஏன்னா அவங்க கம்ப்யூட்டரு நிறைய பேருக்கு அதில் டச்சில் இருந்திருக்க மாட்டாங்க அது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது ஓரளவு அங்கே வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது உள்ளே போகிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அதன் பிறகு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா நம்ம தான் அடுத்தடுத்த வினாக்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணாலே போதும் நூற்றம்பது நம் நம்பர் இருக்க போது அந்த நம்பரில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அதற்கான வினாக்கள் வரும் நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் அதில் ஒரு கிளிக் பண்ணாலே போதுமானது நீங்கள் அடுத்த கேள்வி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு எல்லா கேள்வியுமே நம்மளுக்கு வந்து க்ரீனில் ஆகணும் அவ்வளோதான் அப்போ தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அதை மட்டும் நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக பார்த்துக்குங்க மூன்று மணி நேரம் வந்து நம்மளுக்கு தேர்வு இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் முறை தேர்வு அப்படிங்கிறது இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது ஏற்கனவே எப்படி இருந்துன்னு விஷயம் இல்லை இப்போ இந்த முறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்வுக்கான நேரம் காலையில் வந்து ஒன்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இதுதான் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு அவங்க கொடுத்துருந்த ஷெடியூல் நம்மளுக்கு வந்து பிஜிக்கு வந்து எப்படி மோஸ்ட்லி இதே டைமிங் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா கூட பார்த்துக்கலாம் இப்படி ஏன்னா பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு இதன் அடிப்படையில் கொடுத்ததால ஒருவேளை பிஜிக்கும் அதே இருக்கலாம் சரிங்களா இப்போ ஒன்பது மணி காலையில் தேர்வுன்னா எத்தனை மணிக்கு நம்ம வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடியே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது காலை தேர்வுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது மணி தேர்வுன்னா ஏழரை மணிக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணும் அது தான் கொடுத்துருந்தாங்க அதிகபட்சம் எட்டை கால் வரைக்கும் நம்ம எட்டை காலுக்கு வந்து கேட் க்ளோசிங் டைம்னு கொடுத்துட்டாங்க எட்டை காலுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுவாங்க அதன் பிறகு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது ப்ரொசீஜர் வந்து நிறையவுக்கு இருக்குது ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதால நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களாம் அவங்க செக் பண்ணி அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அனுப்புகிறதுக்குள்ளார கொஞ்சம் டிலே ஆகும் அதனால தான் நம்மளுக்கு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு நீங்கள் உள்ளே என்ட்ராயிட்டீங்கனால போதும் எட்டை கால் அப்படிங்கிறது நீங்கள் எட்டைக்கோட போகலாம் இல்லை எப்படி வேணாலும் போய்க்கலாம் நம்மளுக்கு எக்ஸாம் ஹால் உள்ள நம்ம ஆனால் கேட்டு வந்து எட்டை காலுக்கு க்ளோ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கிறது ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இந்த தேர்வு இந்த பாலிடெக்னிக் தேர்வையே அவ்வளோ தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்களாம் அந்த கொஞ்சம் நேரம் ஆனதால் மார்னிங் செஷனில் உள்ளவங்களாம் அவ்வளோ சிரமப்பட்டு எழுத முடியாத பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க அவருடைய மனக்கஷ்டம் வந்து நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியுது அதனால் நீங்களும் தயவு செய்து யாருமே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அந்த சென் அந்த சென்டருக்கு வந்து போயிடுங்க அதனால தான் நம்மளுக்கு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு எக்ஸாம் அலாட்மெண்ட் டிஸ்ட்ரிக் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவாங்க அதன் பிறகு வந்து மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்மளுக்கு தேர்வு மையத்தையும் குறிப்பிட்டு சொல்லிவிடுவாங்க அப்போ அதை அதற்கேற்றப்போ நீங்கள் வந்து உங்களோட பிளானை வந்து மாற்றிக்கிங்க ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நிச்சயம் போகணும் அது ஒரு டென்ஷன் ஆகிடக்கூடாது நம்மளுக்கு ஏன்னா அது ஒரு டென்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே டோட்டலாக சரியாக பண்ண முடியாது அதனால் அந்த முன்கூட்டியே தேர்வு மையம் என்னன்னு சொன்ன பிறகு தாராளமாக அதற்கேற்றப்போல் நீங்கள் ரெடியாகி போய்டுக்கிங்க ஹால் டிக்கெட்டு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் வந்து வேணும் அது ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ இல்லை எதுவோ ஒரு ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஃபோட்டோ ரீக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தாலே போதுமானது அந்த ஹால் டிக்கெட்டில் உள்ள ஃபோட்டோ தான் வேணுங்கிறது கிடையாது எந்த ஃபோட்டோ வேணாலும் இருக்கலாம் அந்த நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ இவ்வளோ தான் வேறு எதுவுமே நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் தேர்வு அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னதால இப்போ நீங்கள் வந்து நம்மளுக்கு ரப்ஷீட் வந்து ஒர்க்கிங் வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு தெரியாமல் இப்போ ஒரு சில பேர் நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து ம பிரச்சனையானது தெரிஞ்சுருக்கும் இங்கிலீஷ் வந்து கொஷின்லேயே அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு வைரலாக பரவிச்சு ஆனால் அது அது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா தேர்வு போது அவங்க அதில் குறிப்பிட்டு எழுதிட்டு வந்திருக்காங்க அந்த பேப்பர் கொடுக்காத அவங்க தவங்க தெ வே வேணும்னு செஞ்சாங்களா இல்லை தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரியல வெளியில் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு குரூப்பில் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து போக அது அப்படியே எல்லா குரூப்புக்கும் பரவி இப்போ அவங்கள வந்து வாழ்நாள் தடையே கொடுத்துட்டாங்க அதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்குமே பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் எதுவுமே இந்த மாதிரியான செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாது யாருமே சரிதான் நீங்கள் தேர்வை முடிச்சிட்டு வரீங்கன்னா ஷீட்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கேயே கொடுத்துட்டு வந்துருக்காங்க na yeah. இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்வி தெரிஞ்சிருந்தாலும் கூட பரவாயில்ல நம்மளுக்கு அடுத்த நாளே தான் நம்மளுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வெளியிட போகிறாங்க இன்றைக்கி தேர்வு மு உங்களுக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி முடியுதுன்னா ஏழாம் தேதி உங்களுக்கு வந்து எல்லாேருடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வந்து வெளியிட்டுருவாங்க அதனால தாராளமாக நம்ம வந்து அதன் பிறகு நம்ம கொஸ்டின் நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவாங்க நம்மளே பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது முன்கூட்டியே நீங்கள் எதுவும் இது மாதிரியான செயல்களில் வந்து தெரியாமல் கூட ஈடுபட்டுறாதீங்க அதான் நான் சொல்கிறது ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து இதில் தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாது செஞ்சாங்களோ நீங்கள் அதை மாதிரிலாம் தவறுகள் எதுவும் செய்யாதீங்க இந்த ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிற நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அதாவது மோஸ்ட்லி முன்னாடி ஓயமாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு டைமிங் வந்து கிடைக்காது இப்போ ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கறதால நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதுமானது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் என்ன ஒரு மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு அப்படிங்கறதால நம்ம ஃபஸ்ட் இப்போ ஒரு கேள்வி வந்து பத்தாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த கேள்விக்கு வந்து நம்ம ஒரு ஓரளவு படித்து பார்த்து சீன்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவீங்க அதே கேள்வியை பார்த்துட்ருப்பீங்க இது ஒருவேளை இது என்ன இப்போ நம்ம ஓய ஒரு முறை ஆன்சர் பண்ணிட்டோம்னா அதன் பிறகு எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம அடுத்த கொஷனுக்கு போயிடுவோம் ஆனால் இதில் என்னென்னா நம்ம சீன்னு சூஸ் பண்ணுவீங்க அப்புறம் என்ன நினைப்பீங்கன்னா ஓ இதுவரை எல்லாம் இதை மாற்றி அடிக்குமோன்னு நம்மளுக்கு மைண்ட் அப்படி தான் தோணும் அது நீங்களாக இருந்தாலும் சரி தான் இல்லை நானாக இருந்தாலும் சரி தான் எல்லாருக்குமே நான் உள்ளது தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம சி அடித்த பிறகு சரி இது வேணாம் ஏ மாற்றிக்கும் அப்புறம் அதுவும் என்ன செய்வோம் ஏ முடிச்சுட்டு போயிட்ருப்பீங்க இடையில எப்பயாவது ஒரு தர அந்த கொஷினை சப்போஸ் கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா சரி ஏவும் வேணாம் இன்னும் அடுத்த டி மாற்றணும்னு சொல்லி இதை மாதிரி மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம மாற்றுறது எல்லாமே தவறாக தான் போய் முடியும் அதை நீங்கள் எவ்வளோ பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் யோசிச்சு ஒரு முறை அடிக்கும் போதே நல்லா யோசிச்சு இந்த ஆன்சர் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணி முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதும் மாற்றாதீங்க ஏன்னா நம்ம மாற்றினா தான் நம்மளுக்கு பிரச்சனையே வருது நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அசால்ட்டாக நீங்கள் சொல்லுவீங்க ரெண்டு கொஷின் மூணு கொஷின் ஒருத்தவங்க சொல்லி போது ரெண்டு கேள்வியை வந்து அவங்க இதுதான் தெரியும் சரி அடி அடித்து கடைசியில் கடைசி டைமில் எல்லாம் எக்ஸாம் முடிச்சிட்டு டைம் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம என்ன நினைப்போம் அதோடு நம்ம சும்மா இருக்க மாட்டோம் ஒரு ஒரு கேள்வியாக மறுபடியும் ஏதாவது ஒரு கேள்வியை சும்மா நூற்றம்பது கேள்வியாக ஏதாவது ஒரு கேள்வியை டச் பண்ணி பார்க்கும் உன்னை கேள்வி படித்து பார்ப்போம் சரி இது வராது மாற்றணுன்ட்டு நம்ம மைண்டு அப்படி தான் போகும் ஆனால் அப்படி செய்யவே கூடாது இந்த ரெண்டு கேள்வியை அவங்க ஏற்கனவே அடித்து ஆன்சரை வந்து மாற்றினதால் அவங்களுக்கு ஜாப்பே விட்டவங்க எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும் இதுதான் ஆன்லைன் தேர்வில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு விஷயங்கள் நீங்கள் இதெல்லாம் தெளிவாக கவனிச்சிக்கணும் சரிங்களா ஒரு முறை ஆன்சர் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அது சரியாக தான் இருக்கும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி மாற்றினோன்னா அது தவறாக தான் போய் முடியுது நம்மளுக்கு நேரம் வந்து நிறைய டைமிங் இருக்கும் அதனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக படித்து பாருங்கள் அதுதான் நான் பலமுறை சொல்கிறது உங்களுக்கு நிறைய டைமிங் கிடைக்கும் அவசரப்படாதீங்க ஒவ்வொரு கேள்விக்கும் நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு மார்க்கில் எவ்வளோ பேர் வந்து வேலை இருக்காங்க இப்போ கட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ பாலிடெக்னிக் இண்டியா இருப்பே பார்த்திங்கன்னா கொஷின் வந்து பேசிக்ஸுக்கு வந்து அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வந்து இப்போ நல்லா எழுதியிருக்கேன் தான் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நான் ஈஸியோ கஷ்டமோ எப்படி பார்த்தாலும் அந்த கட் ஆஃப்ங்கிறது அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நம்மளுடைய இலக்கு வந்து வேலைக்கு போகணும் அதான் ஜென்ரல் டைனில் வேலைக்கு போகணுங்கிறதான் ஒவ்வொருத்தங்களை இலக்க இலக்காக வச்சுருக்கோம் நம்மளுக்கு ஆன்லைன் தேர்வு அப்படிங்கிறதால நிறைய நிறைகுறைகள் எல்லாமே இருக்குது நிச்சயமாக நீங்கள் எல்லா கேள்விக்குமே ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னா நூற்றம்பது கேள்விக்குமே நம்மளுக்கு வந்து க்ரீனில் வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு ரெடியாக இருக்கலாம் நம்மளுக்கு அந்த த்ரீ ஹவர்ஸ் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கம்ப்ளீட் கே அதற்கு முன்பு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் கொடுக்கலாம் இல்லை அதே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் முடிஞ்சாலே கம்ப்ளீட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக் செட்டிங் தான் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து நம்ம ஆன்லைன் தேர்வு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாக போகணும் அதுதான் எந்த விதமான டென்ஷன் இல்லாத அந்த தேர்வு மையத்தை நெருங்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நூறு கிலோமீட்டருக்கு தான் சென்டர் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய இப்போ ஒரு மாவட்டத்தை தான் அவங்க கவுன் கணக்கில் எடுத்துருக்காங்க இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்னால் அந்த டிஸ்ட்ரிக்டோட தலைநகரத்தை வச்சு தான் ஒழிய ஆனால் இப்போ அந்த டிஸ்ட்ரிக்லேயே அவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த அவங்களுடைய டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிறதுலாம் இருக்குது அந்த மாதிரியான ஊர் இப்போ அவங்களாம் வந்து இன்னும் இன்னொரு கிலோமீட்டர் அப்பால் போகும்போது அவங்களுக்கெல்லாம் மிக நீண்ட தொலைவாக போகுது அப்போ அதில் நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி ரிலாக்ஸாக போயிடுங்க முன்கூட்டியே அந்த தேர்வு மையத்தை வந்து எல்லாேருமே போயிடணும் இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாமில் நீங்கள் கண்டுபிடிக்க இதெல்லாம் ஓரளவு நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே போதுமானது மோஸ்ட்லி இந்த டிஆர்பியில் மாதிரி தேர்வு கொடுப்பாங்க அதை வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓரளவு நீங்கள் அதிலே கொஞ்சம் நீங்கள் எப்படி எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக அதில் கொடுத்துருப்பாங்க நம்மளும் வந்து ஒரு டெமோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து காமிக்கிறேன் ஓரளவு எல்லாருமே நல்லா படிச்சுட்ருப்பீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நாளைய தினம் வந்து நம்ம இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு எக்ஸாம் மோட்டிவேஷன் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் அனைவருக்கும் நன்றி